ஆவின் பால் மற்றும் பால் பொருட்கள் சப்ளை குறைவு, ஏழைகள் பாதிப்பு. திமுக அரசுக்கு ஓபிஎஸ் கண்டனம். கடலூர் அருகே கெடிலம் தடுப்பணையில் மூழ்கி 6 சிறுமிகள் உட்பட 7 பேர் பலி. குளிக்க சென்ற போது நேர்ந்த சோகம். கெடிலம் ஆற்றில் மூழ்கி இறந்த 7 பேர் குடும்பத்துக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரணம், முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பு. கர்ப்பிணிகளுக்கு ஊட்டச்சத்து பொருட்கள் தொகுப்பு வாங்கியதில் ஊழல், 77 கோடி வரை அரசுக்கு நஷ்டம் ஏற்பட்டதாக அண்ணாமலை குற்றச்சாட்டு. ஊட்டச்சத்து தொகுப்பு ஊழலை நிரூபிக்க ஆதாரம் இருக்கிறதா? அண்ணாமலைக்கு அமைச்சர் சுப்பிரமணியன் கேள்வி. பிளஸ் டூவுக்கு பின் என்ன படிக்கலாம்? திண்டுக்கல்லில் தினமலர் வழிகாட்டி நிகழ்ச்சி. மாணவர்கள் பெற்றோர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்பு. நாளை 2வது நாளாக வழிகாட்டி நிகழ்ச்சி நடக்கிறது. தமிழகம் புதுச்சேரியில் 2 நாட்களுக்கு மழை, வானிலை ஆய்வு மையம் தகவல். சிறுமியின் கருமுட்டை விற்பனை செய்த விவகாரம், ஈரோடு ஒசூர் கிருஷ்ணகிரி மருத்துவமனைகளில் தனிக்குழு விசாரணை. தாயை பிரிந்த புலிக்குட்டிக்கு வேட்டையாட பயிற்சி, தமிழகத்தில் முதல் முறையாக வால்பாறை காட்டில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. கொதிக்கும் நெய் சட்டியில் கையை விட்டு பணியாரம் சுடும் சாமியாடி. திண்டுக்கல் முருகன் கோயிலில் பக்தி பரவசம். பாலிவுட் நடிகர் ஷாருக் கானுக்கு கோவிட் உறுதி, லேசான தொற்று என்பதால் வீட்டிலேயே சிகிச்சை. ஒடிசாவில் அமைச்சரவை மாற்றியமைப்பு, 7 புதுமுகங்கள் உட்பட 21 பேர் பதவியேற்றனர். கள்ளக்காதலனை அடித்துக் கொன்று எரித்த சம்பவம், திருவள்ளூரில் காதலி உட்பட 2 பேர் கைது. நகைக்கடை ஓனரை திசை திருப்பி 5 பவுண்ட் செயின் திருடி ஓட்டம், பர்தா அணிந்து வந்த பெண்ணுக்கு போலீஸ் வலை. கோடி சீசனை அனுபவிக்க ஊட்டிக்கு படையெடுத்த சுற்றுலா பயணிகள், 2 மாதங்களில் 8 லட்சம் பேர் ரசித்தனர். கோயம்பேட்டில் 10 ரூபாய்க்கு மஞ்சப்பை விற்கும் இயந்திரம், பிளாஸ்டிக் பை பயன்பாட்டை குறைக்க நடவடிக்கை. மீன்பிடி தடை காலத்தால் மீன் வரத்து குறைந்து விலை உயர்ந்தது. காசிமேட்டில் 1 கிலோ சங்கரா 600 ரூபாய், வஞ்சிரம் 1500 ரூபாய்க்கு விற்பனை. சுலோவேக்கியாவில் நடந்த குளோப்செக் மாநாட்டில் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரிடம் ஐரோப்பியர்கள் சரமாரி கேள்வி, உரிய பதிலால் வாயடைத்து போனர். ராமேஸ்வரத்தில் 600 கிலோ கடல் அட்டைகள் கைப்பற்றிய வனத்துறை, இலங்கைக்கு கிடைத்த வனப்பகுதியில் பதுக்கப்பட்டிருந்தன. மெரினா பீச்சில் அலையில் சிக்கிய மாணவரை தேடும் பணியின் போது தத்தளித்த வேறொரு மாணவர் மீட்பு, கடற்கரையில் போலீஸ் ரோந்து தீவிரம். கடன் திருப்பி கேட்ட பாஜக நிர்வாகிக்கு உருட்டக்கட்டையால் அடி, சிவகங்கையில் திமுக செயலாளர் மீது வழக்கு. பிரான்ஸ் நாட்டு சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு துவக்கம், புதுவையில் 4 இடங்களில் ஓட்டுப்பதிவு. மதுரை நேதாஜி சாலையில் 80 ஆண்டு பழமையான கட்டடம் இடிந்தது, ஆள் நடமாட்டம் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்ப்பு. பிஎஃப் வட்டி விகிதம் தொடர் குறைப்பு, டைம்லைன் வெளியிட்டு ராகுல் கண்டனம். ஒகேனக்கலில் சுற்றுலா பயணிகள் குவிப்பு, பரிசல் பயணம் செய்து அருவியில் குளித்து ஆட்டம். திண்டுக்கல்லில் ஸ்டேஷனுக்கு அழைத்து செல்லும் வழியில் தப்ப முயன்ற கஞ்சா வியாபாரி, வேன் மோதி அதே இடத்தில் பலி. என்ஜிஓக்கள் வரவு செலவில் வெளிப்படைத்தன்மை வேண்டும், முறைகேடு நடந்தால் நடவடிக்கை, மத்திய அமைச்சர் மீனாட்சி லேகி எச்சரிக்கை. பீகாரின் சசராம் ஹாஸ்பிட்டலில் பவர் கட், போன் லைட் மூலம் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதால் அதிர்ச்சி, சுகாதார அதிகாரிகள் நடவடிக்கை.